ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஓன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ பிகினர்ஸ் சீரீஸோட ஃபஸ்ட் பார்ட் வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ இந்த பிகினர்ஸ் சீரீஸ்க்கு வந்து நான் மற்ற விஷயம் ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை உங்களை எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, சார் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு நான் எப்படியாவது போய் என்னோடய பொருளாதார நிலையும் சமூகத்தில் என்னோடய பேரையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதற்கான தேடுதலில் இறங்கி அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலோடு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள், சரிங்களா? இப்போ மிடில் கிளாஸாக இருக்கட்டும், லோ கிளாஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்களே அவர்களோட வாரிசை தவிர மற்ற எல்லாருமே ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பளம் வாங்குகிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 85-90% மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அதில் நிறையா பேரோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா ஆசையாகவே முடிஞ்சு போயிடும். அதற்கான எந்த முயற்சியுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதோட முதல் முயற்சியாக நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோ பார்க்க வரீங்க இல்லையா, இதுதான் நீங்கள் எடுத்து வச்ச முதல் ஸ்டெப். அதற்கு என்னோடய வாழ்த்துக்கள், சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பண்ணுறதுக்கான முயற்சியை முதல்ல நம்ம தொடங்கி விட்டணும். முயற்சியை தொடங்கி விட்டிங்கன்னா அந்த முயற்சி உங்களை கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி யாரெல்லாம் வந்து நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு போட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க இல்லை எதாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஜெயிச்சவனை இந்த உலகம் கொண்டாடும், தோத்தவனை இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கும். ஆனால் கலந்துக்காமல் வெளியே நின்று கைத்தட்டுறவங்களை யாரும் ஞாபகம் வச்சு போகிறதில்ல, வரலாறும் சரி மற்றவங்களும் சரி. ஸோ அது மாதிரி நாம் போட்டி போட்டு வெல்வதற்கு முயற்சி பண்ணணும். தோத்துட்டோம் அப்படின்னா எதனால் தோத்தோங்கிற காரணத்தை நம்ம ஆராய்ஞ்சு அடுத்தது வெற்றி பெறதுக்கான வழிகளில் இறங்கணும். ஆனால் போட்டியை வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு நான் விளாண்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், நல்லா விளாண்டுருப்பேன், இப்படி விளாண்டுருப்பேன் அப்படின்னு வெளியே இருந்து வேடிக்கை வந்து விமர்சனங்களை சொல்லிகிட்டு இருக்கிறீங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர்களால் எதுவும் சாதிக்கவும் போகிறதில்ல. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலைக்கு போய் சம்பளம் வாங்கக்கூடிய எல்லா சமூகத்தினரிடமும், அதாவது அந்த எல்லா வயஸ் கேட்டகரி எந்த மாதிரியான வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அரசு வேலைக்கு போகணுங்கிற கவனம், ஒரு ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகளில் அவங்க இறங்க மாட்டாங்க. நீங்கள் முயற்சிகளை இறங்கி படிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 ப்ராசஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதற்கு என்னோடய வாழ்த்துக்கள், சரிங்களா? ஸோ இந்த அரசு வேலையில் இந்த பிகினர் சீரீஸில் நாம் வந்து சிலபஸ்னால் என்ன, தமிழ்னா என்ன, ஜிகேனா என்ன, எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் ஒரு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, இது டிஎன்பிசிக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு முயற்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அப்படின்னா என்ன, இந்த வேலையை நான் வாங்க போகிறேன், இல்லை நான் இந்த எடுத்த இந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்க போகிறேன், என்னால் முடிக்க முடியும், மற்றவங்க தோத்த மாதிரி என்னால் தோக்க முடியாது, என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், அப்படியே ஒரு தடவை தோத்தாலும் நான் இதை இப்படியே விட போகிறதில்ல, மறுபடியும் மறுபடி முயற்சி செஞ்சு நான் வாங்க போகிறேன், என்னால் கண்டிப்பாக ஒரு நாள் இதை வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல உங்ககிட்ட இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஆனால் நிறையா பேர் முயற்சி பண்ணாமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களே அவங்கள நம்ப மாட்டாங்க. சார் என்னால் வந்து வேலைக்கு போய்கிட்டோ, இல்லை குடும்பத்தை கவனிச்சிக்கிட்டோ, இல்லை இருக்கிற 1008 பிரச்சனைகளை என்னால் ஃபோக்கஸாக உட்காந்து படிக்க முடியாது, படித்தா நான் வாங்கிடுவேன் ஆனால் என்னால் படிக்க முடியாது. அவர்களே நம்பாமல் இருக்கிறது தான் அந்த முயற்சியை தொடங்காததுக்கான முதல் காரணம், சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், உங்களுக்கு படித்தது உடனே மறந்து போகிற மாதிரி இருக்கலாம், நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் மார்க்கின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் சோபிக்காமல் இருக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு கணக்கு வராமல் இருக்கலாம், இல்லை சயின்ஸ் வராமல் இருக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரியில் இயர்ஸ்லாம் எனக்கு குழப்பம், எந்த மாதிரியான விஷயங்களாக வேண்டாம் இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட் யாருமே இல்லை, எல்லாத்துக்குமே சிறு சிறு குறைகள் இருக்கும், எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப் கேடரில் இருக்க மாட்டாங்க, சிறு சிறு குறைகள் இருக்கும், சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்களுக்கு நல்லா வரதில் மார்க் அவங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க, கொஞ்சம் வராத சப்ஜெக்டில் வந்து
அதுலேயும் அதிகமாக, அதாவது இப்போ ஒருத்தர் கணக்கு நல்லா வரும்னா கணக்கில் 100க்கு 100 எடுத்து பார்ப்பார். இங்கிலீஷ் வந்து வராது, ரொம்ப கம்மியாக வரும் அப்படின்னா அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்தளவு ஸ்கோர் பண்ணுவார். ஸ்கூல் பள்ளியில் பார்த்துருப்பீங்க நீங்கள், உங்கள் கூட படிக்கிற அதிக மார்க் வாங்கின பசங்கள் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களால தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100 எடுக்க முடியும், ஆனால் இங்கிலீஷில் கம்மியாக தான் எடுக்க முடியும்னா பாஸை தாண்டி எவ்வளவு மார்க் எடுக்க முடியுமோ அவங்களோட டோட்டலுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ அதற்கு அளவு படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் முதல்ல நம்பணும். எவ்வளவு சப்ஜெக்டு எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இதை என்னால் தாண்டி சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். இதுதான் டிஎன்பிசியில் பிகினர்ஸுக்கு நான் கொடுக்குற ஃபஸ்ட் அட்வைஸ். டிஎன்பிசின்னு இல்லை, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதற்கு முன்முயற்சி வைக்கிறீங்க, முன்முயற்சி வைக்கும்போது இவ்வளோ இருக்குது, இது இருக்குது, இவ்வளோலாம் படிக்கணும், இந்த அளவுக்கு போக வேண்டியது வரும், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், இவ்வளோ கடினமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பின்வக்காமல் இல்லை என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உண்மையாலுமே உங்களால் அந்த விஷயம் முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் விஷயம், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். செகண்டு, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். சார் எதுக்கு சார் தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டு எவ்வளோ எவ்வளோ மார்க் வாங்க போகிறீங்க, எது எது உங்களுக்கு வந்து ஈஸி எது எது கஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா, இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும், இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு இது வரலைனாலும் இதை இவ்வளோ முயற்சி பண்ணணும். ஸோ அதற்கு எனக்கு இருக்கிற டைம் என்னென்ன, எது எது என்னோடய பலம், எது எது என்னோட வந்து வீக்னஸ்ஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மென்டலாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, கண்டிப்பாக போவேன் அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து ப்ரிப்பேர் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, இதுதான் உங்கள் லைஃப் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டு தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு இந்த படிக்கிறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சில தியாகங்களையும் சில விஷயங்களையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி. ஃபிசிக்கலாக எப்படின்னா, நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க உட்காரீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸ்டார்டிங்கில் உட்காந்து படிக்கிறவங்களுக்கு டைம் இருந்தாலுமே அவங்களோட உடல் ஒத்துழைக்காது, முதுகு வலிக்கும், தூக்கம் வரும். சரிங்களா? உடனே ஃபோன் எடுத்து நோண்டலான்னு இருக்கும், இல்லை யார்ட்டா ஃபோன் பண்ணி பேசலான்னு இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களோட கவனங்கள் திசை திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உங்களை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாடகம் பார்க்குறீங்க, ரெகுலராக பார்க்குறீங்க, ஒரு 2 வருஷமாக அந்த நாடகம் பார்க்குறீங்க, அந்த நாடகம் பார்க்காம உங்களால் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த நாடகம் பார்க்குற டைம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் அப்படின்னா அந்த நாடகத்தை நீ தியாகம் பண்ண ப்ரிப்பேர் ஆகணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க, அடுத்து முயற்சி தொடங்க ஆரம்பிக்கிறீங்க, முயற்சி தொடங்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ப்ரிப்பேர்னால் இதுதான், அதாவது படிக்க போகிறது அடுத்த ப்ரிப்பேர், படிக்க போகிறோம் இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்மளே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். போருக்கு ஒருத்தன் போகிறான்னு வச்சிங்களேன், நான் போர் வீரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றான்னு வச்சிங்களேன், அவனோட மொதல் விஷயம்னா எதிரிகளை என்னால் வெற்றி கொள்ள முடியும்னு அவன் நம்பணும். அடுத்து என்ன பண்ணுவான், அதற்கான பயிற்சியெல்லாம் கற்றுக்குவான், வாள் வித்தை எல்லாம் கற்றுக்கிட்டாலும் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் கவசம் போடணும், வாள் இருந்த இடத்துல இருக்கணும். சரிங்களா? ஸோ குதிரை ஓட்ட கற்றுக்கணும், இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆகுங்க. மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த விஷயங்களை தியாகம் பண்ண தயாராகுங்கள். இதை மனமு வந்து ஏற்றுக்க ப்ரிப்பேர் ஆகுங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃபுங்கிறது எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? அடுத்த விஷயம், 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, டோன்ட் லிசன். என்ன சார் அப்படின்னா, டோன்ட் லிசன் நெகட்டிவ். நெகட்டிவாக பேசுகிற பீப்புள்ஸ் பேசுகிறாங்க இல்லையா, அவங்களோட விஷயங்களில் காதில் வாங்கிக்க குறைச்சி பழவங்க. அவங்கள பற்றி நீங்கள் லிசன் பண்ண கம்மி பண்ணிங்க, லிசன் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நான் வந்து நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு, இப்போ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அதில் அவங்களுக்கு க்ளோஸான ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டி கொடுக்குறது இருப்பாங்க, அவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்ம கவனிக்கணும்.
மீதி இருக்கிறவங்க நீங்கள் எதை செய்கிற ஆரம்பித்தாலும் ஐய எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காதில் வாங்கக்கூடாது. டோன்ட் லிசன். உங்களால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவர்களோட வார்த்தைகளை நீங்கள் கவனிக்காதீர்கள், காதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இல்லை நான் வாங்கிக்குவேன் சார், ஆனால் என்ன எதுவும் பாதிக்காதுன்னா, நீங்கள் தனிமையில் இருக்கும்போதோ இல்லை படிக்கலான்னு உட்காரும்போதோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கணக்கு போட ஆரம்பிக்கிறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது, ஒரு மூணு தடவை போட்டிங்க நாலாவது தடவை வரமாட்டேங்குதுங்கிறப்ப அந்த சொன்ன பர்சனோட அந்த வார்த்தைகள் உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆமாம் அப்பயே சொன்னார் என்னால் முடியாதுன்னு, அப்பயே சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியில் யாராக இருக்கட்டும், அவர்கள் சொன்னதை காது கொடுக்க காது கொடுத்து கேட்கதை நிறுத்த பழகிங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களும் சொல்ல, நான் எது சொன்னாலும் கேட்க போகிறது எதுக்கு போய் சொல்லிட்டுன்னு அவங்களே விட்டு போயிடுவாங்க சரிங்களா. ஸோ டோன்ட் லிசன். யார் உங்களை கீழ் இருக்கவர்கள், உங்கள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், உங்கள் நம்பிக்கையை குறைப்பவர்கள், இவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்காதீங்க, கேட்காதீங்க சரிங்களா. இது மூணும் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா, வழக்கமாக நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரெகுலராக ஒரு டெய்லியுமே யாராவது ஒருத்தர் எங்களுக்கு இந்த கமெண்ட்டு டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ இல்லை, பெரும்பாலும் டெலகிராம்லேயோ யூடியூப் கமெண்ட்ஸ்லேயோ வந்து சொல்லிவிடுவாங்க. என்னென்னா, சார் நான் இப்போ தான் படிக்கலான்னு இருக்கேன், படிக்க முடியுமா என்னால், இப்போ எக்ஸாம் இப்போ வரப்போகுது, இப்படிலாம் போனால் என்னால் படிக்க முடியுமா, இதை வச்சு என்னால் படிக்க முடியுமா. அதாவது நம்ம ஒரு ப்ராசஸ் சொல்லியிருப்போம், எங்களோட அகாடமியாக இருக்கட்டும், வேறு நீங்கள் எந்த அகாடமியை ஃபாலோ பண்ணுங்களா, எந்த அகாடமி வேண்டாலும் இருக்கட்டும், அவங்க ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க, முதல்ல அந்த ப்ராசஸை நம்புங்க. சார் 6-12 வரைக்கும் படித்தா நீங்கள் பாஸ்னு யாராவது சொல்கிறாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒருத்தர், அது எங்கள் அகாடமியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ரெகுலராக போகிற அகாடமியாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி படித்து பாஸ் பண்ணி அவங்கள ஒரு மென்டாராக வச்சு அவங்களோட அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்குறதா இருக்கட்டும் சரிங்களா. அந்த ப்ராசஸை முதல்ல நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. சரி இதை இது இதுலேருந்து இது வரைக்கும் படித்தா என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுங்கிற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தர் 5 வருஷமாக ஒருத்தர் டிஎன்பிசிக்கு தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் தான் ஏதாவது ஒரு அகாடமியை ஃபாலோ பண்ணுவார் சரிங்களா. அதற்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, என்னென்ன படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரே அவரை ப்ரிப்பேர் பண்ணி போக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இந்த தேர்வில் பாஸ் பண்ணலாம் இல்லை அடுத்த தேர்வில் பாஸ் பண்ணலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற உங்கள் நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். உங்கள் ப்ராசஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது தான், ஓகே இப்படி நான் போயிட்டுருக்கேன் இதை கொஞ்சம் மாற்றணும், நீங்கள் சார் நான் தப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி படித்தா பாஸ் பண்ண முடியுமா, படிக்கிறதுல தப்பு ரைட்டுன்னு எதுவுமே இல்லைங்க, எந்த முறையுமே இல்லை, என்ன படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், படிக்கிறதுல நீங்கள் ஒரு சில விஷயங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இதை இப்படி படித்தா பாஸ் பண்ண முடியாது அப்படி படிக்கணும் அப்படின்னா, பாடங்கள் ஒன்று தான், படிக்கிற மெத்தட் நீங்கள் படிக்கிறீங்க டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ எல்லா அகாடமியும் இதை தான் சொல்லும், அவங்க சொல்கிறத நம்ப ஆரம்பிங்க, முதல்ல ப்ராசஸை ட்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இல்லை நீங்கள் எந்த அகாடமியும் இது பண்ணாமல் ஸ்கூல் புக்கை தான் நான் படிக்க போகிறேன்னா, நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த ப்ராசஸை நம்புங்க, உங்களோட முயற்சிகளை நம்ப ஆரம்பிங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இதோட கரெக்டான அர்த்தம்னா, உங்களோட முயற்சிகளை நம்ப ஆரம்பிங்கள். 10th புக்கு படிக்கிறது கஷ்டம், ஆனால் இதை இத்தனை பாடங்கள் படிக்கணும், இதை தான் படிக்கணும், படிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதற்காக அதை நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு போக முடியுமா, முடியாது. ஸோ படித்தா இதிலேருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்கள், உங்கள் முயற்சியின் மீன் நம்பிக்கை வையுங்கள். ஸோ பிகினராக படிக்கிறவங்க முதல்ல இந்த பிகினர்ஸாக நான் படிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த 4 விஷயங்கள். ஃபஸ்ட், பிலீவ் யுவர் செல்ஃப், உங்களை நம்புங்கள், உங்களால் முடியும் என்று நீங்கள் தீர்க்கமாக நம்புங்கள். எல்லாருமே எல்லாத்தையுமே நம்புவோங்க சரிங்களா, ஆனால் கொஞ்சம் முயற்சி எடுத்து நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கான வெற்றி கிடைக்கலங்கிறப்ப நம்ம மேலே நம்பிக்கை குறைஞ்சிரும், அது எப்பயுமே இருக்கக்கூடாது. ஒருத்தன் 200 கிலோ இருக்கான், நிறைய இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ 80-90 கிலோ இருந்து திடீர்னு 60-65 ஃபிட்டாக வந்து நிற்பான். அவன் எடுத்த உடனே அவனோட டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவான், மாதம் ஒரே மாதத்தில் 10 கிலோ குறையணும், 15 கிலோ ஃபிக்ஸ் பண்ண மாட்டான். என்னோட
டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுதான், இதுதான் நான் போய் சேர வேண்டிய வழி, இதுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பிப்பான். எடுத்த உடனே ஒரே வாரத்தில் 10 கிலோ குறையுமா? குறையாது. ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம், அடுத்த மாதம் ஒரு 150 கிராம், அதுக்கு அடுத்த மாதம் 200 கிராம் குறையும். இப்படி தான் குறையும், புரியுதுங்களா? ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நான் எப்பயுமே சொல்கிற நம்மளோட அகாடமி ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வளர்ச்சி நகக்கன் அளவு இருந்தால் கூட வளர்ச்சி தான், சரிங்களா? ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அதை கடைசி வரைக்கும் நம்புறதில் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ரெண்டாவது, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் மென்டலி, சரிங்களா? என்னால் முடியும், இதற்காக இந்தந்த விஷயங்களை நான் தியாகம் பண்ணி அதிலிருந்து இந்த இதற்கான டைமை நான் ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணும். மூணாவது, தேவையில்லாமல் உங்களை புஷ் பண்ணுறவங்க, உங்களை கீழே அமுத்தவர்கள், உங்கள் மீது கீழவர்கள், உங்களை குறை கூறுவர்கள், அவர் சொல்லும் விஷயம் காது கொடுத்து கேட்காதீர்கள், டோன்ட் லிசன். நான்காவது, நீங்கள் பண்ணுற முயற்சியை நம்ப ஆரம்பிங்க. எதுக்கு இதை படிக்கிறோம்? இது ஒரு நாள் எக்ஸாமில் வரும், இந்த கேள்வி வரும், இதன் மூலமாக நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு அந்த முயற்சி போகிறீங்க இல்லையா, அந்த முயற்சியை நம்ப ஆரம்பிங்கள். இதுதான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறீங்க முதல்ல எங்களோட மைண்டில் ஏற்றிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் சிலபஸ்னால் என்ன, கொஸ்டின் பேப்பர்னால் என்ன, ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ் இல்லாமல் எப்படி, அதாவது இந்த டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ் இதெல்லாம் அப்புறம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 4 விஷயங்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட் பார்ட். இதற்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த பாட்டு உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கும், ஸோ சில நம்பிக்கைகள் உங்களுக்கு பிறந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இந்த பிகினர் சீரீஸோட அடுத்த பாட்டில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. இந்த பிகினர் சீரீஸோட அடுத்த பாட்டில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.